ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಮಹಾಪೆರಿಯವಾ ಶರಣಂ. நமஸ்காரம். நான் உங்கள் சவிதா முரளிதர். மீண்டும் இந்த காணொளி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மாமா வாக்கு மகா பெரியவா வாக்கு என்பது சத்தியம். இதை நாம் அனைவரும் நன்கு உணர முடியும். மாமாவின் ஒரு விரல் அற்புதம் பிரசவித்த பல நூல்களில் என் வாழ்வில் மகா பெரியவா பல விதங்களில் ஒரு முன்னோடியாக விளங்குகிறது. ஸ்தூலத்திலும் சூக்ஷ்மத்திலும் மகா பெரியவா நம் அற்புதாசான் ஜிஆர் மாமா அவர்களின் வாழ்வில் நிகழ்த்திய அற்புதம் பிரமிப்பானவை. இதை போன்ற அற்புதங்கள் நம் ஜிஆர் மாமா அவர்களை குரு என்ற உன்னதமான நிலைக்கு இட்டு சென்று நம்மை வழிநடத்தி வருகிறது. ஒவ்வொரு வாரமும் வெளிவரும் சிரஞ்சீவி சஞ்சய் கார்த்திக்கின் இந்த உபன்யாசம் இன்று உங்களுக்காக. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. அற்புத ஆசான் ஜிஆர் மாமா அவர்களின் பாதங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். குருவே சரணம், குரு பாதமே சரணம், மகா பெரியவா சரணம். தென்னாட்டுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி மகா பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவா அடி போற்றி. நமஸ்காரம். அற்புத ஆசான் ஜிஆர் மாமா எழுதிய என் வாழ்வில் மகா பெரியவா அப்படிங்கிற புஸ்தகத்துல உள்ள ஆச்சரியமான விஷயங்களை நாம சாப்டர் வைஸா அனுபவிச்சுட்டு வரோம். அதுல இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருப்பது முதல் அத்தியாயத்தை. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மாமா ஒரு சாப்டரை ஆரம்பிக்கிறான்னு சொன்னா எப்படி ஆரம்பிப்பா? லோகக்ஷேமத்துக்காக மகா பெரியவா சொன்ன ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பா. அந்த வகையில பார்த்தா மாமா சொல்றா, மகா பெரியவா சொல்லியிருக்காளாம். மகா பெரியவா என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டா, அனைவரும் அன்றாடம் அரை மணி நேரமாவது மௌனமாக இருக்க பழகுவது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸ்ரீ ஒரு நாள்ல 24 மணி நேரங்கள் இருக்கு. அதுல ஒரு 8 மணி நேரம் தூக்கத்துல போயிடுறதுன்னு சொன்னா மீதி 16 மணி நேரம் இருக்கு. அந்த 16 மணி நேரமும் நாம ஏதோ பேசிண்டே இருக்கோம். சி, நம்ம இத்தவாளோட பேசுறதே கிடையாது, நாம நம்மளுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா பெரியவா சொல்லியிருக்கா, ஒரு நாள்ல மினிமம் ஹாஃப் அன் அவர் ஆவது மௌனமாக இருங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கா. பேச்ச குறைக்கணும், தேவைக்கு அதிகமா பேசுறதுனாலதான் நம்மளுக்கு நிறைய கஷ்டங்களே வருது இல்லையா? ஒரு அரை மணி நேரமாவது கண்டினியூஸா மௌனமா இருக்கணும். தூங்குறதே மௌனமா தானே இருக்கும், அது கணக்கு கிடையாது. நாம முழிச்சுன்னு இருக்கிறதே நாம மௌனமா இருக்கணும். அப்படி ஒரு அரை மணி நேரமாவது நாம மௌனமா இருந்தோம்னு சொன்னா அந்த ஒரு சந்தோஷமே தனி சந்தோஷம் அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கா. இத சொல்லிட்டு மாமா சாப்டருக்குள்ள போறா. மாமா சொல்றா, இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மாமா சில உபதேசங்கள் எல்லாம் சொல்றா. மாமா சொல்றா, எப்பொழுதுமே பெரியவாளுடைய அற்புதம்னு சொன்னாலே அந்த அற்புதத்தை நாம அப்படி கேட்டோம் சிரவணம் பண்ணோம்னு சொன்னாலே நம்மளுக்கு பெரியவா மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை, பெரியவா நம்ம வாழ்க்கையிலையும் அற்புதத்தை நிகழ்த்துவா அப்படிங்கிற நம்பிக்கை பன்மடங்க உயர்றது அப்படிங்கிறா. அதனாலதான் மாமா ஒவ்வொரு அற்புதத்துடைய ஆழத்தையும் அடிநாதத்தையும் அர்த்தத்தையும் நம்மளுக்கெல்லாம் புரியற வைக்கதா போல மாமா சொல்றா. மாமா சொல்றா, மாதா பிதா குரு தெய்வம். இந்த வரிசையில முதல்ல யாரு? மாதா பிதா. அவ என்ன பண்றா அப்படின்னு கேட்டா, ஒரு குழந்தைய ஒரு நல்ல ஆத்மாவா வாழறதுக்கு ஓரளவுக்கு தயார்படுத்துறா. அந்த குழந்தைக்கு நல்லது கெட்டது, நியாயம் அநியாயம், பாவம் புண்ணியம் முதலிய விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து எப்படி வாழணும் அப்படிங்கறத கத்து கொடுத்து இந்த சமுதாயத்தை பத்தி கற்றுக் கொடுத்து ஒரு குரு கிட்ட அந்த குழந்தை அனுப்புறா. அந்த குரு என்ன பண்றார்? அந்த குழந்தைக்கு இன்னும் பல்வேறு விஷயங்களை சொல்லி கொடுத்து ஒரு நல்ல மனுஷனா வாழறது எப்படி,
அப்படிங்கிற அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்து அந்த குரு அனுப்புறார் இல்லையா. இப்ப மாதா பிதா குரு இவெல்லாம் என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த குழந்தை நல்லபடியா இருக்கணும்னா அது யார் கையில இருக்கு? அந்த குழந்தை கையில தானே இருக்கு. சி, ஒரு விவசாயியால செடியை நடதான் முடியும், அதற்கு ஜலம் ஊற்றலாம், உரம் போடலாம். ஆனா அந்த செடியை வளர வேட்டி அவர் என்ன பண்ணுவார்? எதுவுமே பண்ண முடியாது. அதே போலதான் இந்த குழந்தை நல்லபடியா வளரணும் அப்படின்னு சொன்னா அது அந்த குழந்தை கையில தான் இருக்கு. ஆனா அந்த குழந்தை கெட்டு போறதுக்கு சமுதாயமும் ஒரு காரணம் அப்படிங்கிற மாமா. ஆனா மாமா சொல்றா, அந்த குழந்தை நல்லபடியா வளரது அப்படின்னு சொன்னா அதற்கு மூல காரணம் யாரு? ஒரு செடி நன்னா இருக்கு, அந்த செடி ஒரு பெரிய மரமாயிருது அப்படின்னு சொன்னா ஊர் மக்கள் எல்லாம் அந்த செடியினால அந்த மரத்தினால பயன்படுறா. அப்ப அந்த ஊர் மக்கள் அத்தனை பேருடைய பிரியமும் அந்த செடி மேல இருக்கு இல்லையா. ஆனா அந்த செடி அங்க வந்ததுக்கு ஒரு சின்ன செடி, ஒரு சின்ன சாப்லிங்ஸ், ஒரு பெரிய மரமானதுக்கு காரணம் யாரு? ஒரு அம்மா அப்பா தான். அந்த செடியை நட்டவா தானே இதற்கு காரணம். அதே போல ஒரு குழந்தைக்கு அத்தனையுமே சொல்லி கொடுத்து அந்த குழந்தைய ஒரு ஆச்சாரியர்கிட்ட விடுறா இல்லையா, ஒரு அப்பா அம்மா. அந்த அப்பா அம்மா தான் அந்த குழந்தைக்கு அத்தனையுமே பண்றா. அப்ப அந்த குழந்தை நாளைக்கு நன்னா இருந்தா அதற்கு மூல காரணம் அப்பா அம்மா தான் அப்படிங்கிற மாமா. அதனால உங்க அப்பா அம்மாவை நல்லபடியா பார்த்துக்கோங்கோ அப்படிங்கிற நம்ம அத்தனை பேருக்குமே மாமா சொல்றா. அதனாலதான் சாஸ்திரத்துல கூட மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவன்னு சொல்லப்பட்டிருக்கு. சி, மாமா சொல்றா, ஒரு அம்மாவை புரிஞ்சுக்கிறதுக்கு ஞானம் தேவை கிடையாது, அன்பு பாசம் இருந்தா போதும். ஆனா ஒரு அப்பாவை புரிஞ்சுக்கிறதுக்கு ஞானம் தேவை. ஆனா அம்மா அப்பாவை பத்திரமா நீங்க பார்த்துக்கோங்கோ அப்படிங்கிறா. அம்மா அப்பா சொல்லறது 20 வயசுல அர்த்தம் அர்த்தமற்றதா நம்மளுக்கு தெரியும். ஆனா 60 வயசுலதான் அவ சொன்னதுடைய அர்த்தம் நம்மளுக்கு புரியும் அப்படிங்கிறா மாமா. இதெல்லாம் சொல்லிட்டு மாமா இந்த அற்புதத்துக்குள்ள போறா. மாமா சொல்றா, முன்னாடி எல்லாம் மாமா 8 மணிக்கு தான் எழுந்திருப்பா. 8 மணிக்கு எழுந்திருச்சு என்ன பண்ணுவா? நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு, காஃபி குடிச்சுட்டு, தொலைக்காட்சியில் மூழ்கிடுவா, டிவியில் மூழ்கிடுவா. அதற்கப்புறமா பொறுமையாக ஸ்நானம் பண்ணிட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு அதற்கப்புறமா மாமா திரும்பி படுத்து தூங்கிடுவா. இப்படி தான் ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் அதற்கப்புறம் ஒரு நாள் பெரியவா மாமாவை கூப்பிட்டாலாம், இந்த பாருப்பா பக்கவாதம் வந்ததுன்னு சொன்னா 8 மணிக்கு தான் எழுந்திருக்கணுமா? கிடையாது, 4:00 to 4:00 நீ எழுந்திருக்கிற அப்படின்னு பெரியவா மாமாவுக்கு கட்டளையிட்டா. அன்னைக்குல இருந்து ஆரம்பிச்சு மாமாவை கொஞ்சம் கொஞ்சமா பெரியவா மாத்தின்றே வந்தா. இந்த அற்புதங்கள் எல்லாம் மாமா பாகம் 1 மாமா சொன்னா. அடுத்தது இந்த பாகம் 2 மாமா இன்னும் பல்வேறு அற்புதங்களை சொல்றா. இந்த அற்புதங்களை மாமா 3 பிரிக்கிறா. ஷரீர சுத்தி அற்புதங்கள், ஆத்ம சுத்தி அற்புதங்கள், பூர்ண சுத்தி அற்புதங்கள் அப்படின்னு. அதுல முதல்ல ஷரீர சுத்தி அற்புதங்களை மாமா சொல்றா. இந்த ஷரீர சுத்தி அற்புதங்கள்ல பெரும்பாலும் உணவு பழக்கத்தை மாற்றினதுதான் இருக்கும். பெரியவா மாமாவினுடைய 60 உணவு பழக்கத்தை மாற்றினாலாம். ஒவ்வொன்னா கொஞ்சம் கொஞ்சமா பெரியவா மாத்தினான். இந்த சரீர சுத்தி அற்புதங்கள்ல தினமுமே ஒரு 10 ராத்திரி 10 தான் மாமாவுக்கு உத்தரவு வரும். மாமா காத்து இருப்பா பெரியவா என்ன சொல்ல போறா என்ன சொல்ல போறான்னு. அப்பதான் ஒரு நாள் பெரியவா கூப்பிட்டாராம். கூப்பிட்டு என்ன சொன்னா அப்படின்னு சொல்லறதுக்கு முன்னாடி மாமா சொல்றா, எனக்கு இனிப்பு வகைகள்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறா. சின்ன வயசுல இருந்தே மாமா அப்படி இனிப்ப சாப்பிடுவாராம். மாமாவுக்கு இனிப்பு அப்படின்னு சொன்னா ரொம்பவே இஷ்டம். சின்ன வயசுல இருந்து 40 வரைக்கும் மாமா என்ன பண்ணுவான்னு கேட்டா, தயிர் சாதத்துக்கு கூட சர்க்கரையை தொட்டுதான் சாப்பிடுவாளாம். அப்படி மாமாவுக்கு இனிப்புனா அப்படி ஒரு பிரியம். 40 மாமாவுக்கு சுகர் வந்துருச்சு. ஆனா அதற்கு அப்புறமா கூட மாமா கொஞ்சம் கூட சர்க்கரையை குறைக்கவே இல்லை. அதே மாதிரி ஸ்வீட்டாத மாமா சாப்பிட்டு இருந்தாலாம். அப்பதான் ஒரு நாள் மாமா படுக்க போறதுக்கு முன்னாடி பெரியவா மாமாவை கூப்பிட்டா. கூப்பிட்டு சொல்றா, இத பாருப்பா 60 ஆயிடுச்சு,
60 வயசாயிருக்கும் அவனுக்கு. இந்த 60 வருஷத்திலையும் சக்கரையால ஆன அத்தனை பண்டங்களையும் சாப்பிடுற, எதப்பா நீ கண்ட? போதுமே, 60 வயசாயிருத்து, இனிமே உனக்கு சக்கரையே வேண்டாம் பெரியவா. கொஞ்சம் கொஞ்சமா விட்டுடுறேன் பெரியவா. இத பாரு, கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் கிடையாது, நாளைக்கு காலையிலிருந்து நீ சக்கரையே தொடக்கூடாது அப்படின்னுட்டா. மாமாவுக்கு அப்படியே இதயமே நின்னுடும் போல இருக்கு. என்ன பண்ணறதுனே தெரியல, ஏன்னா 60 வயசு பழக்கம் இல்லையா. ஆனா பெரியவா கிட்ட கெஞ்சினா மாமா, பெரியவா கொஞ்சம் கருணை காட்டுங்கோலேன் பெரியவா அப்படின்னு கெஞ்சினா. ஆனா பெரியவா சொன்னாலாம், கூடாது, சக்கரையே தொடக்கூடாதுன்னு. மாமா மௌனமாவே இருக்கா. அப்பதான் பெரியவா சொன்னா, இத பாரு, நாளைக்குல இருந்து நீ இனிப்பு வகைகளை தொடவே கூடாது, உன்னை தொடவும் விடமாட்டேன். நீயா விட்டுட்டான்னு சொன்னா உனக்கு அது பரவாயில்லாம இருக்கும், நானா விட வச்சேன்னு சொன்னா அது உனக்கு வலிக்கும்பா அப்படின்னதுமே மாமா பயந்துட்டாலாம் அப்படியே. சரி பிரியவா, நாளைக்குல இருந்து இனிப்பு வகைகளையே தொடமாட்டேன் அப்படின்னுட்டா. ஆனா மாமா ஒரு டவுட் கேட்டா, பிரியவா சக்கரையை தொடப்படாதுன்னு சொல்லிட்டேன், ஆனா காஃபிக்கு பேசாம சக்கரைக்கு பதிலாக ஏதோ நான் ஸ்கிரீன் மாத்திரைகள் மாதிரி இனிப்புக்கு போட்டுக்குவா. இத பாரு, இனிமே இனிப்புங்கிற சுவையே உன்னுடைய நாக்கு மறந்துடுத்து. உன்னுடைய சரீர சுத்தி அற்புதங்கள்லாம் முடிஞ்சதும் நீ சொல்றத உன்னுடைய நாக்கு கேட்கும்பா, உன்னுடைய மனசு கேட்கும். இத்தனை நாட்கள் மனசு சொல்ற பேச்ச நீ கேட்ட, ஆனா நீ எதையுமே வாழ்க்கையில காணல. இனிமே நீ சொல்றத அந்த மனசு கேட்கும், அதனால இனிமே நீ நிறைய காரியங்களை சாதிப்ப அப்படின்னா. அப்பதான் மாமாவுக்கு புரிஞ்சுதான், நாம நம்மளுடைய மனசு சொல் பேச்ச கேட்டோம்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கை கட்டுப்பாட்டையே அப்படியே இழந்துடும். அதுவே நம்ம சொல்லறது மனசு கேட்டதுன்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கை கட்டுப்பாட்டுல இருக்கும் அப்படின்னு மாமா புரிஞ்சுண்டாலாம். மாமா அன்னைக்கு படுத்து தூங்கிட்டா அன்னைக்கு ராத்திரி. அடுத்த நாள் காலையில மாமா எழுந்திருச்சா. மாமாவினுடைய சொந்த பந்தங்கள்லாம் வந்திருக்கா. அவகிட்ட மாமா சொன்னா, இனிமே நான் சக்கரையே தொடமாட்டேன்னு. அவால என்ன பண்ணா, சிரிச்சாலாம். ஏன்னா அவால மாமாவை க்ளோஸா பாத்துட்டு இருக்கா இல்லையா. 60 வருஷமா சக்கரை அப்படின்னு சொன்னா இவருக்கு இத்தனை பிரியம், இனிமே விடுவாரோ மாட்டார் அப்படின்னு அவ சிரிச்சா. ஆனா மாமா பெரியவா கிட்ட போய் கேட்டதுமே பெரியவா சொன்னாலாம், இத பாருப்பா, அவளை சொல்லி தப்பு கிடையாது, ஒரு ராத்திரியில அவ உன்னை புரிஞ்சுக்க மாட்டாப்பா, நீ உன்னுடைய வைராகியத்தை காண்பிச்சுண்டே இரு அப்படின்னுட்டா. சி மாமா சொல்றா, அந்த காலகட்டத்துல மாமாவுக்கு ரொம்பவே சோதனையா இருந்ததாம். ஏன்னா மாமா இப்பதான் சக்கரைய விடணும் அப்படின்னே நினைச்சிருக்கா. ஆனா சொந்தக்காராலாம் வந்ததுனால டைனிங் டேபிள் ஃபுல்லா இனிப்பு வகைகளா வச்சிருக்கா. அதனால மாமாவால அத எப்படி சாப்பிடாம இருக்க முடியும் இல்லையா. ஆனா பெரியவாளுடைய அற்புதத்தினால எனக்கு ஒரு வைராகியம் வந்துருது அப்படிங்கிறா. சொந்த பந்தங்கள்லாம் காலையில எங்கயோ வெளியில போயிட்டு ராத்திரியில வந்தா பார்த்தா அவ டைனிங் டேபிள்ல வச்சதெல்லாம் வச்சா போலவே இருக்கு. மாமா அதை தொடவே இல்ல, ஒரு இனிப்பு வகைய கூட மாமா எடுக்கல. மாமாவுக்குள்ள ஒரு வைராகியம் வந்துருது. அந்த வைராகியத்தை மாமா முதன் முறையா உணர்றாளாம். சி மாமாவினுடைய நாக்கு அந்த இனிப்பு சுவைய அப்படியே நிராகரிக்கவே மறுத்துருது இல்லையா. அது அப்படியே நிராகரிக்கிறது அந்த இனிப்பு சுவைகளை, இனிப்பு அப்படியே மறந்துருது நாக்கு. அப்படி மாமாவுக்கு வைராகியம் வந்துருது. அப்படி அன்னைக்கு எனக்கு வைராகியம் வந்து அன்னைக்கு நான் இனிப்ப விட்டேன், இன்னைக்கு 3 வருஷங்கள் ஆறுது, இன்னைக்கும் நான் இனிப்ப தொடல அப்படிங்கிறா மாமா. இதற்கு காரணம் யாரு, மகா பெரியவாதான் அப்படிங்கிறா மாமா சொல்றா. பெரியவா நீங்க மட்டும் என்ன அன்னைக்கு ஆட்கொள்ளல அப்படின்னு சொன்னா நான் ஏதோ திசை தெரியாத ஒரு குப்பை காகிதமா போயிருப்பேன். ஆனா என்ன ஆட்கொண்டு எனக்கு அனுக்கிரகம் பண்ணி எனக்கு எப்பேற்பட்ட கருணையெல்லாம் பண்ணியிருக்கேன் பெரியவா, உங்களுக்கு என்னால எப்படி பெரியவா நன்றி சொல்ல முடியும். நீங்க கொடுத்த மறு ஜென்மம் தான் இது அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை மாமா நிறைவு பண்றா. இன்னும் பல்வேறு ஆச்சரியமான அற்புதங்களை மாமா அடுத்தடுத்த அத்தியாயங்கள்ல சொல்றா. அதெல்லாம் வரும் வாரங்களில் நாம் அனுபவிக்கலாம்.
ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.